இன்றைய நிகழ்வில் சிக்கிம் மாநிலம் இந்தியாவின் ஒரு பகுதியாக உருமாறிய வரலாறு குறித்து காணவிருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 16 நாள் சிக்கிம் நாளாக கொண்டாடப்படுகிறது. சிக்கிம் இந்தியாவின் பகுதியாக 1975 ஆண்டு இதே நாளில் உருவானது. முன்னதாக 17 நூற்றாண்டில் சிக்கிம் சோக்யால் வம்சத்தின் ஆட்சியின் கீழ் இருந்தது. இருப்பினும் இது 1890 ஆண்டு பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் பாதுகாக்கப்பட்ட மாநிலமாக மாறியது. பிரிட்டிஷார் இதை சீனாவுக்கும் பிரிட்டிஷ் இந்தியாவுக்கும் இடைப்பட்ட மாநிலமாக பயன்படுத்தினர். 1947 ஆண்டு அலுவலகபூர்வமற்ற முறையில் சிக்கிம் இந்தியாவோடு இணைந்தது. இதன் வெளியுறவு கொள்கைகள், பாதுகாப்பு, தொடர்புத்துறை ஆகியவை இந்தியாவின் கட்டுப்பாட்டில் இருந்தன. அதே சமயம் இம்மாநிலம் தனது சுதந்திரத்தை பராமரித்து வந்தது. 1973 ஆண்டு மக்கள் சுய ஆட்சி அரசாங்கத்தை கேட்கத் தொடங்கினர். அரசருக்கு எதிராக மக்கள் சட்டமறுப்பு இயக்கத்தையும் தொடங்கினர். பொது வாக்கெடுப்பு ஒன்றும் நடத்தப்பட்டது. இந்த வாக்கெடுப்பில் அரசர் முறையை ஒழிப்பதற்கு ஆதரவாக 97.5% மக்கள் வாக்களித்தனர். இது இந்தியாவுடன் சிக்கிமின் அலுவலகபூர்வ இணைப்புக்கு வழிவகுத்தது. புதிய மாநிலமாக இதை இணைத்துக் கொள்வதற்கு வசதியாக இந்திய நாடாளுமன்றம் அரசியலமைப்பை திருத்தியது. முதலில் செய்யப்பட்ட 35வது திருத்தத்தின்படி சிக்கிம் இணை மாநிலமாக இந்தியாவோடு இணைந்தது. ஒரு மாதத்திற்கு பிறகு செய்யப்பட்ட 36வது திருத்தத்தின்படி சிக்கிம் முழு மாநில அந்தஸ்து பெற்று அரசியல் அமைப்பின் முதல் பட்டியலில் தன் பெயரை இணைத்துக் கொண்டது. இன்றைய நிகழ்வில் அடுத்ததாக விடுதலை போராட்ட வீரர் பீம்போர் தியாரி அவர்களையும் நினைவு கூறுவோம். 1903 ஆண்டு மே மாதம் 16 நாள் பிறந்தவர் இவர். அசாம் மாநிலத்தின் எல்லா வகுப்பினரையும் ஒன்றுபடுத்தி கல்வி, சமூக, பொருளாதார முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து பாடுபட்டவர் இவர். அசாம் இந்தியாவுடன் ஒருமைப்பட இவர் பாடுபட்டார். தியாரி அவர்களுக்கு தொழில் வழக்கறிஞர் தொழிலே ஆகும். 1933 ஆண்டு அசாமின் பிற்படுத்தப்பட்ட பீடபூமி பழங்குடி கூட்டமைப்பை உருவாக்குவதற்காக இவர் உதவி செய்தார். அசாமில் வாழக்கூடிய பூர்வீக குடிகளுக்கு நிலம் ஒப்படைப்பு செய்வதை உறுதி செய்ய இவர் பணியாற்றினார். புகழ்பெற்ற காசி தர்பார்கால் தீர்மானங்களை உருவாக்குவதில் முக்கிய சிற்பியாகவும் திகழ்ந்தார். 1945 மார்ச் மாதம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் இனக்குழுக்களின் தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் சுதந்திரமான தாயக பூமியை காப்பாற்றிக் கொள்ள உதவும் தீர்மானங்களை பல இன அடையாளங்களை கொண்ட சொந்த பூமி வாழ் தலைவர்கள் இயற்றினர். இவர் வடகிழக்கு இந்தியாவை புதிய முன்னேற்றத்தின் திசைக்கு அழைத்துச் சென்றார். அதே சமயத்தில் வேறுபட்ட பழங்குடியினரும் தங்களது சுதந்திரத்தை உறுதி செய்தபடி இந்த முன்னேற்றம் அமையும்படியும் பார்த்து கொண்டார். பீம்போர் தியாரி தொடர்ந்து பூர்வீக குடிமக்களின் உரிமைகளுக்காக இதுவரை போராடி கொண்டிருந்தார். இந்த மாபெரும் இந்தியருக்கு வீர வணக்கங்களை நாம் செலுத்துவோம். அடுத்ததாக தேசியவாதி ரகுநாத் நரசிங்க முதோல்கர் அவர்களையும் நினைவு கூறுவோம். மகாராஷ்டிர மாநிலம் காண்டேஷ் பகுதியில் 1857 ஆண்டு மே மாதம் 16 நாள் பிறந்தவர் ரகுநாத். மிதவாதியான ரகுநாத் 1912 ஆண்டு பங்கிப்பூரில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்திற்கு தலைமை வகித்தார். இவர் தீண்டாமை நீக்கம், விதவை மறுமணம், பெண்கல்வி ஆகிய சமூக சீர்திருத்தங்களுக்காக பாடுபட்டார். ரகுநாத் கோகலே அவர்களின் சீடராவார். விடுதலை போராட்டம் என்பது அகிம்சை முறையிலும் அரசியல் அமைப்பின் அடிப்படையில் நடக்க வேண்டும் என்று நம்பினார். பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கைகளை இவர் விமர்சனம் செய்தார். விதர்பாவில் பல தொழில்களை உருவாக்குவதில் இவர் உதவினார். இந்தியரது குறைகளை எடுத்துரைக்க இவர் 1890 ஆண்டில் இங்கிலாந்துக்கு காங்கிரஸ் தூதுக்குழுவில் உறுப்பினராகச் சென்றார். 1921 ஆண்டு ஜனவரி மாதம் 13 நாள் தான் இறக்கும் வரை மக்களுக்காக உழைத்து கொண்டே இருந்தார். இந்த மாபெரும் இந்தியருக்கு வீர வணக்கங்கள். அடுத்ததாக சுதந்திர போராட்ட செயற்பாட்டாளர் சாகு அவர்களையும் நாம் நினைவு கூறுவோம். 1857 ஆண்டு நடந்த முதல் இந்திய விடுதலைப் போரில் பங்கேற்றவர் ஷாகு. கிழக்கிந்திய கம்பெனியின் இராணுவத்தினர் ஒரு மோதலில் சாகுவை கைது செய்தனர். அந்தமான் தீவுகளில் சிறைவாசத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த பொழுது 1859 ஆண்டு மே மாதம் 16 நாள் இவர் உயிர் நீத்தார். இந்த மாபெரும் தியாகிக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம். நாளை மற்றொரு சுதந்திர பயணத்தில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.